பூமி ஒரு கோளம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இன்னும் ஒரு சிலர் வந்து பூமி தட்டை அப்படின்னு சொல்லியே சுத்திட்டு இருக்காங்க. நிஜமாவே பூமி தட்டையா இருந்ததுன்னா என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கும், அதை நம்ம எப்படி எல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ள பூமி தட்டையானது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களை எல்லாம் என்ன பண்ணுவான்னு சொல்லி வீடியோ முடிச்சோடனே கமெண்ட்லாம் போடுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. சயின்ஸ்ல நம்ம எவ்வளவு டெவலப் ஆயிட்டோம், நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்லாம் அமைச்சிருக்கோம், ஆனாலும் இன்னும் வந்து பூமி தட்டையானதுதான் அப்படின்னு சொல்றதுக்காகவே ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்கு, கிளப்ஸ் இருக்கு. பல பேர்கிட்ட நானே பேசியிருக்கேன் ஃபேஸ்புக்ல, முன்னாடி ஆர்குட்னு இருந்தது, அதுல எல்லாம் பிளாட் எர்த்தர்ஸ் அப்படின்னு சொல்லியே தனியா குரூப் எல்லாம் இருக்கும், அதுல எல்லாம் போய் நிறைய சண்டெல்லாம் போட்டிருக்கோம். இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே பூமி வந்து ஒரு கோலமானது அப்படின்னு தெரிஞ்சாலும் தட்டை உலகம்னு அப்படின்னு இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன கற்பனை தான். பட் இதெல்லாம் சயின்டிபிக்கா உண்மையான ஒரு விஷயம். ஸோ தட்டையான உலகமா இருந்ததுன்னா இப்படிதான் இருக்கும், பட் அப்படி இல்லை, அதனால பூமி வந்து தட்டை இல்லை அப்படின்றது மேத்தமெட்டிக்ஸ்ல ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நாம இந்த வீடியோவை பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பூமி தட்டையா இருந்துச்சுன்னா அதுக்கு சீசன்ஸ்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய பூமி வந்து கோள வடிவமானது, அது வந்து 23 டிகிரி சூரியனை பார்த்து சாஞ்ச மாதிரி சுத்திட்டு இருக்கு. இதனால தான் வேற வேற கண்ட்ரில வேற வேற சீசன் இருக்கு. உதாரணத்துக்கு ஆர்டிக் பக்கம் எடுத்துட்டீங்கன்னா 6 மாசம் பகலா இருக்கு, அதே நேரத்துல அண்டார்டிக்ல அந்த நேரத்துல 6 மாசம் இருட்டா இருக்கு. போல்ஸ்ல இருந்து ஈக்குவட்டா இருக்கு, வர 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 சீசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், எல்லா நேரத்திலயும் எல்லா இடத்துலயும் ஒரே சீசன்ஸ் இருக்கிறது இல்லை. ஆனால் தட்டை உலகமா இருந்ததுன்னா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த சீசன் வரத்துக்கு காரணமே பூமி வந்து டில்ட் ஆகி இருக்கிறதும் பூமியினுடைய கர்வேச்சரும் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃப்ளாட்டாக இருக்கும்போது அப்படி இருக்காது. நீங்க கேட்கலாம், தட்டை உலகமே கூட கொஞ்சம் 23 டிகிரி டில்ட் ஆகி சுத்தும் போது சீசன்ஸ் வந்து இருக்கலாம்னு சொல்லி, இதுதான் அடுத்த பிரச்சனைக்கு வழிவகுக்குது. அதாவது பூமி வந்து தட்டையா இருந்தது அப்படின்னா சூரியன் வந்து பூமியை எப்படி சுத்தும்? ஏன் நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன், பூமி தானே சூரியனை சுத்தி வரணும் அப்படின்னா, ஃப்ளாட் எர்த்தர்ஸ்லேயே அதாவது தட்டை உலகம் சித்தாந்தத்தில் இருக்கிறவங்களே சில பேர் வந்து பூமி தான் சூரியனை சுத்துதுனும் அண்ட் பல பேர் வந்து சூரியன் வந்து பூமியை சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தட்டை உலகம் அப்படின்றது ஒரு பெரிய ஷாக். அதுல வந்து இந்த மாதிரி பூமி வந்து சூரியனை சுத்தல, சூரியன் தான் பூமியை சுத்துதுன்றது அதை விட பெரிய ஷாக்ல. பூமியை வந்து சூரியன் சுத்தி வரும்போது அது எப்படி சுத்தி வரும்? மேல மட்டும் சுத்தி வருமா ஆர் மேல கீழே சுத்தி வருமா? மேல மட்டும் சுத்தி வரதா இருந்ததுன்னா இரவு பகல் அப்படின்ற ஒரு விஷயமே வராது. ஏன்னா பூமி வந்து தட்டையா இருக்கு, தட்டையா இருக்கும்போது அதுக்கு மேல இருக்கிற சூரியன் அப்படியே ஒரு வட்டம் போட்டுச்சுன்னா எல்லா நேரத்துலையும் பகலாக தான் இருக்கணும். பூமியோட அடி சைடு தான் இருட்டா இருக்கணும். பூமியோட அடி சைடில் எதுவுமே கிடையாது. ஏன்னா தட்டை உலகத்தினுடைய மேப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அதே நேரத்தில் பூமியை சூரியன் வந்து மேலே கீழன்னு சுற்றி வந்ததுன்னா பாதி நேரம், தட் இஸ் 12 மணி நேரம் வெளிச்சமாக இருக்கும், 12 மணி நேரம் இருட்டாக இருக்கும். பட் இங்கே என்ன பிரச்சனை வந்ததுன்னா வெளிச்சமாக இருக்கிற எல்லா நேரமும், தட் இஸ் பூமி ஃபுல்லாகவுமே பகலாக இருக்கும் ஆர் பூமி ஃபுல்லாகவுமே இருட்டாக இருக்கும். ஒரு இடத்துல பகலும் இன்னொரு இடத்துல இருட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பகலாக இருக்கும்போது அமெரிக்காவில் நைட்டாக இருக்குல்ல, அதெல்லாம் ஃப்ளாட் இடத்துல பாசிபிளே கிடையாது. இந்தியாவிலையும் அமெரிக்காவில் எல்லா இடத்துலையுமே பகல் இருக்கும், அதே நேரத்தில் எல்லா இடத்துலையுமே இருட்டாயிடும். மூணாவது விஷயம், கிராவிட்டி எப்படி வேலை செய்யும் அப்படின்றது. முதல்ல தட்டை உலகத்தில் கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எஸ் இருக்கும். ஏன், கோள வடிவத்தில் தானே கிராவிட்டி இருக்கணும், தட்டையில் எப்படி கிராவிட்டி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தட்டையாக இருக்கும்போது அதனுடைய சென்டர் பகுதியில் வந்து கிராவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். சென்டர் விட்டு நகர்ந்து போக போக கிராவிட்டி வந்து கம்மியாகிட்டே போகும். அண்ட் இந்த ஃப்ளாட் எர்த் மாடலுடைய மேப்பு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஆர்டிக் இருக்கும் அண்ட் சைடில் அதாவது அதனுடைய வெளி சர்க்கிளில் வந்து அண்டார்டிக் இருக்கும். இதுலேயே முதல்ல லாஜிக்கே கிடையாது. ஏன்னா கோலமாக இருக்கும்போது அதனுடைய 2 போல்ஸில் வந்து சூரியனோட ஒளி படாததுனால தான் அங்கே வந்து ஆர்டிக்கும் அண்டார்டிக்கும் உருவாகிருக்கு. அங்கே அதனால தான் அங்கே பனியாக இருக்குது. தட்டையாக இருக்கும்போது எப்படி சென்டரில் ஐஸ் வரும் அப்படின்றது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. பட் அவங்களுடைய சித்தாந்தப்படி அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ஆர்டிக்கில் கிராவிட்டி ஜாஸ்தி இருக்கும், ஏன்னா எர்த்தினுடைய சென்டர் அதுதான் அப்படின்றதுனால. அண்ட் அண்டார்டிக்கில் கிராவிட்டி ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணி போகணுன்னா ஆர்டிக்லேருந்து அண்டார்டிக்கு உங்களால் ட்ராவல் பண்ணி போகவே முடியாது. ஏன்னா டுவர்ட்ஸ் சென்டர்லேருந்து நீங்கள் நகர்ந்து போக போக கிராவிட்டி உங்களை சென்டரில் பிடிச்சி இழுக்கும். அதனால ஒரு மலை மேலே ஏறும்போது நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அந்த மாதிரி கஷ்டத்தை நம்ம ஆர்டிக்லேருந்து அண்டார்டிக்கு பயணம் பண்ணும்போது, ஒரு காரில் போகும்போது ஆறு நடந்து போகும்போதே நாம் அந்த ஃபீல் பண்ணுவோம். உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு செவத்து மேலேயோ இல்லை ஏதாவது உயரத்துலையோ உங்கள் கை கால் ரெடுத்து யூஸ் பண்ணி கிளைம் பண்ணி பாருங்கள், இல்லை ஒரு மரத்து மேலே ஏறி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி. இதே மாதிரி தான் நீங்கள் சாதாரணமாக நடக்கிறதுக்கே அவ்வளோ எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும்.
ஏன்னா கிராவிட்டி உங்களை பிடிச்சி சென்டர்ல அவ்வளவு இழுக்கும். அண்ட் கிராவிட்டி நம்மளையே பிடிச்சி இழுக்கும் போது தண்ணியை கடல் எல்லாம் பிடிச்சி இழுக்காதா என்ன? ஸோ அதனால தண்ணியெல்லாம் பிடிச்சி இழுக்கும் போது பூமியோடைய மைய பகுதியில ஒரு பெரிய கடல் உருவாகும். இப்ப இருக்கிற அந்த மொத்த கடலும் மொத்தமா சேர்ந்து மையத்துல தான் இருக்குமே தவிர அதனுடைய ஓர பகுதியில உங்களால கடலை பார்க்கவே முடியாது. தண்ணியெல்லாம் சேர்ந்து சென்டர் ஆயிடும். அதுக்கு தாண்டி வெளியே வந்து தரைப்பகுதிகள், நிலங்கள், கண்டங்கள் இதெல்லாம் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு பெருங்கடல் தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நம்மளுடைய கோள பூமிக்கு ஜியோ மேக்னட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அது வந்து பூமியினுடைய மைய கரு இருக்குல்ல, இதனால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் சூரிய வெப்பத்திலிருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்குது. ஸோ இது ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு, இதை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பூமி வந்து தட்டையாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஜியோ மேக்னட்டிக் ஃபீல்டே இருக்காது. அதனால சூரியன்லேருந்து வர எல்லா ரேஸும் பூமியில் வந்து அப்படியே தாக்கும். அது தாக்குறதுனால நம்மெல்லாம் உயிர் வாழ்றதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஏர் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது, ஏன்னா பூமியினுடைய சென்டரில் தான் கிராவிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளுடைய அட்மாஸ்பியர் எல்லாம் டுவர்ட்ஸ் சென்டர் இழுக்கப்படும். அதனால அண்டார்டிகா பக்கம்லாம் ஏர் ப்ரெஷர் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும், அங்கே மக்கள் வாழவே முடியாது. டுவர்ட்ஸ் சென்டரில் தான் எல்லோரும் வாழ முடியும். டுவர்ட்ஸ் சென்டரில் கிராவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அங்கே வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லாமே அந்த இடத்துல க்ரஷ் ஆகிடும். டுவர்ட்ஸ் சென்டருக்கும் அவுட் சைடுக்கும் இன்பிட்வீனில் தான் மக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நேராக செங்குத்தாக வளராமல் ஒரு மாதிரி டயகனலில் தான் இருக்கும். இதுக்கான காரணம், மரங்கள் கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக தான் வளருது. இப்போ வந்து கோள பூமி எடுத்துக்கோங்க, கோள பூமியில் மரங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி அதனுடைய சென்டரில் இருக்குது, அதனால கிராவிட்டிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் மரங்கள் செங்குத்தாக உயரமாக வளருது. இதே நேரத்தில் தட்டை உலகத்தில் வந்து பூமியோட சென்டர் அப்படின்றது அதனுடைய மையத்தில் இருக்கிறதுனால மையத்துக்கு எதிராக, அப்போது தரையோட தரையாக வளரணும், தரையோட தரையாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால தரையிலேருந்து டயக்னலாக கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லா மரங்களும் வளர்ந்துருக்கணும். பட் நம்ம பார்க்குற எல்லா மரங்களும் செங்குத்தாக தான் இருக்குது. அடுத்த விஷயம் கிரகணங்கள் பற்றினது. சோலார் எக்லிப்ஸும் லூனார் எக்லிப்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரியும். சோலார் எக்லிப்ஸ் எப்படி வருதுன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் நிலா வந்துடுது. இதுவே லூனார் எக்லிப்ஸ் வந்து சூரியனுக்கும் நிலாவுக்கும் நடுவுல பூமி வந்துடுது. இப்போ பூமி குறுக்குல வருது, அதான் லூனார் எக்லிப்ஸ்ல. பூமி தட்டையா இருக்கிறதுனால உங்களுக்கு லூனார் எக்லிப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்காது, லூனை வந்து ஃபுல்லா மறைக்க முடியாது. இப்போ நான் படத்துல காமிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு லூனார் எக்லிப்ஸ் நடக்கும். ஃபுல் லூனார் எக்லிப்ஸ் அப்படின்றது ஒன்று நடக்கவே நடக்காது, ரொம்ப பார்ஷலா, ரொம்ப 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 பார்ஷலா ஒரு ஸ்ட்ரைட் லைன் போற மாதிரி தான் இருக்கும். அதே நேரத்தில் சோலார் எக்லிப்ஸ் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா அதுல வந்து சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவுல மூன் வந்துடுது. மூன் வந்து பிளாட்டா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பிளாட் எர்த்தை பத்தி தான் விஷயங்கள் இருக்கே தவிர பிளாட் மூனை பத்தி விஷயங்கள் இல்லை. அண்ட் மூன்ல வந்து நம்ம காலையை எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு, அதை பத்தி இன்னொரு வீடியோல பாக்கலாம். அடுத்த விஷயம் வந்து ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். பிளாட் எர்த்தர்ஸை பொறுத்த வரைக்கும், பெரும்பாலும் அமெரிக்கன்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா ஆஸ்திரேலியான்ற ஒரு கண்டமே கிடையாது அப்படின்றது அவங்க மேப், ஃப்ளாட் எர்த்தினுடைய மேப்பில் இருக்கிற ஒரு விஷயம். அதனால் அவங்க வந்து ஆஸ்திரேலியான்ற ஒரு விஷயத்தை நம்ப மாட்டாங்க. பட் இதில் என்ன ஷாக்கிங்கான விஷயம்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஃப்ளாட் எர்த்தர்ஸ்க்கே இது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா அவங்கள ஃப்ளாட் எர்த்தர்ஸ் தான். அப்போ அமெரிக்காவில் இருக்கிற தட்டை உலகக்காரர்கள்லாம் வந்து ஆஸ்திரேலியா அப்படின்னே ஒன்று இல்லைன்னு சொல்லும்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தட்டை உலகக்காரர்கள்லாம் அமெரிக்கன்ஸை பார்த்தீங்கன்னா நினைப்பாங்களா, பாவீங்களா, உங்கள் தெரியதாண்டா நாங்களும் ஒத்துக்கிறோம் கடைசியில் எங்களையே நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. பல வருஷங்கள் முன்னாடி தட்டை உலகம் பற்றியெல்லாம் என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து பூமி தட்டம் தான் நம்பிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து அதில் ஒரு பேப்பர் அஸ்ட்ரானமியும் படித்தோம், பட் அது எலெக்டிவ் பேப்பர் தான். ஒரு சிலர் எடுத்துக்கலாம், ஒரு சிலர் வேறு எதாவது எடுத்துக்கலாம். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிராஃப் தியரி ஆர் ஆப்ரேஷன் ரிசர்ச்னு எடுத்தாங்க. நான் வந்து அஸ்ட்ரானமி தான் படித்தேன். ஸோ அகாடமிக்காக நான் அஸ்ட்ரானமியும் படிச்சிருக்கேன். ஸோ அப்படி படிக்கும் போதே அந்த ப்ரொஃபஸருங்கக்கிட்டே போய் ஆர்கியூ பண்ணுவாங்க பூமி வந்து தட்டையானதுதான் சொல்லி. ஸோ நான் நேராகவே ஃப்ளாட் எர்த்தர்ஸ்னுடைய ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் காது கொடுத்து கேட்டிருக்கேன், அவங்கக்கிட்ட சண்டை போட்டிருக்கேன், அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், என்னென்னவோ பண்ணியிருக்கேன். பட் அவங்க நம்பினதே கிடையாது. ஸோ பின்னாடி நான் என்னுடைய நண்பர்கள்கிட்டலாம் சொல்லும்போது இந்த மாதிரிலாம் ஆளுங்க இருக்காங்களே, இன்னமும் பூமி வந்து தட்டையானது தான் நம்பிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு நண்பர் சொன்னார், அவங்களெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ராக்கெட்டில்
அனுப்பணும் ஸ்பேஸ்க்கு. ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கும்போது பூமி உருண்டை அப்படின்றத அவங்க நம்பிடுவாங்க. அப்புறம் அவங்களை பூமிக்கு திரும்ப எடுத்துகிட்டே வரக்கூடாது, அப்படியே ராக்கெட்ல அமுச்சு விட்டுருணும். அவங்கெல்லாம் எதுக்கு பூமிக்கு பாரமா அப்படின்னு சொன்னார். அண்ட் இன்னொரு நண்பர் சொன்னாரு, இல்லை இல்லை அவங்கெல்லாம் பூமியில கட்டாயம் இருக்கணும், அவங்களெல்லாம் ஸ்பேஸ்ல அனுப்பக்கூடாது. இன்ஃபேக்ட் பூமி கோல வடிவமானது அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே கூடாது, ஃபிளாட்டுன்னு தான் அவங்க நம்பணும். ஏன் அப்படின்னு கேட்கும்போது சொன்னாரு, அந்த மாதிரிலாம் முட்டாளங்க இருக்கும்போது தான் நம்மலாம் புத்திசாலிங்கன்னு கொஞ்சமாவது வெளி உலகத்துக்கு தெரியுது, அதனால அவங்களும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. இந்த ரெண்டு வாதத்தில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்களும் யோசிச்சுக்கோங்க. அண்ட் ஃப்ளாட் அர்த்தர்ஸை என்ன பண்ணலான்னு சொல்லி கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, பை.